ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சித்திரமும் கைப்பழக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கதக்களி முகமூடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நான் வந்து கதக்களியோட பொம்மையோட உருவத்தை பென்சிலினால் ஒரு பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். இப்போது ஏற்கனவே வரைஞ்சதை பார்த்து இன்னொரு கார்போர்ட் ஷீட்டில் நான் வரையணும். எனக்கு கார்போர்ட் ஷீட் கிடைக்கல, அதனால் நான் வந்து ஒரு அட்டையில் வரைஞ்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அட்டை இருந்தால் அதில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். முக்கியமானது இதில் நம்ம வந்து அவுட்லைன் மட்டும்தான் வரைய போகிறோம். ஏன் அவுட்லைன் மட்டும் வரைகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதோட அச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இதோட அவுட்லைன்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கிறலாம். நமக்கு எந்தெந்த பகுதியெலாம் மெயினாக தேவையோ அதை மட்டும் நம்ம இதில் நோட் பண்ணி வரைஞ்சிக்கிறப்போகிறோம். இப்போது நம்ம வரைஞ்சது ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் ஆற்று மணல் எடுத்துருக்குறேன். ஆற்று மணல் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தான் கிடச்சிது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். அதாவது பெரிய சைஸில் கல்லோ தூசியோ எதுவுமே இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அச்சு செய்யும்போது அது வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து அதில் கொஞ்சம் மோல்டு வந்து ரெடி ஆகிறதுல சிரமமாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரெண்டு பங்காக பிரித்து வச்சுக்கலாம். ஒரு பங்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுக்கும், இன்னொரு பங்கு வந்து ட்ரையாகவும் வச்சுக்கிடலாம். இப்போது ரெண்டாக பிரித்த ஒரு பகுதியில் வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிறணும். இதில் காட்டியிருக்கிற மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரையான மண்ணை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து இந்த அவுட்லைனில் ஃபுல்லாக வந்து இந்த அச்சை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாந்தை வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து வச்சுட்டே வரலாம். ஒருவேளை உங்களுக்கு நிறைய தண்ணி இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ட்ரையாக வச்சுருக்கோம் இல்லையா மணல், அதை போட்டு இதை வந்து சரி பண்ணிக்கிறலாம். இப்போ இதை வந்து ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம அதை வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கும் நீங்கள் அச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம். இப்போது நான் ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர். இப்போது இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம இந்த அச்சு மேலே ஒட்ட போகிறோம். ஸோ இதில் நான் வந்து எந்த க்ளூவோ எதுவோ ஆட் பண்ணலை, வெறும் தண்ணி மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம தூரத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அதுவாகவே அது மேலே வந்து ஒட்டிக்கிறோம். இந்த அச்சு வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வெயிலில் காய வச்சுருந்தேன், அதனால் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் க்ளூவும் கொஞ்சம் தண்ணியும் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளை கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரியான பேப்பரை எடுத்து நம்ம அந்த பசையில் முக்கி இந்த அச்சு மேலே ஒட்ட போகிறோம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டணும். ஏன் அப்படின்னா இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் ஃபஸ்ட் லேயர் ஒட்டும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒட்டணும். இது மாதிரி நம்ம வந்து 3 to 4 லேயர் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பேப்பரை கிழித்து நம்ம ஒட்டிட்டு கேர்ஃபுல்லாக ஒட்டணும். ரொம்ப விரிசல் அந்த மாதிரி கேப் இல்லாமல் நல்லா ஒட்டினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வைக்கும்போது இதில் கொஞ்சம் க்ராக் விழுகிற மாதிரி இருக்கும். அந்த க்ராக்கெல்லாம் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி ஒட்டிடணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு 3 to 4 லேயர் வந்து ஒட்டணும். இப்போது நமக்கு நம்மளுடைய அச்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அச்சை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மணல் வந்து ஒட்டியிருக்கும், சின்ன சின்ன கல்லாக. அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கலர் தான் பண்ணணும். ஸோ அந்த அச்சு மேலே வச்சே நம்ம வந்து கலர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எந்தெந்த இடத்துல கலர் பண்ணணுமோ அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பென்சில்னால் வரைஞ்சிக்கிறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்ச இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து கலர் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொம்மை வந்து ரெடி ஆயிடும். உங்களுக்கு கலர் கொடுக்குறதுல கொஞ்சம் டவுட் இருந்தது அப்படின்னா இன்டர்நெட்டில் பாருங்கள், இந்த மாதிரியான பொம்மைகள் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சமான பொம்மையோட கலரை வந்து செலக்ட் பண்ணி இது மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே அக்ரிலிக் பெயிண்ட். உங்களால் மாஸ்க் மேலே சரியாக வரைய முடியல அப்படின்னா இந்த மாதிரி தனியாக பேப்பரில் வரைஞ்சி அதை கூட நம்ம வந்து இது மேலே ஒட்டிடலாம். நீங்கள் இந்த ரெண்டாவது டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த மாஸ்க் செய்ய போகிறீங்க அப்படின்னா, முதல்ல அளவெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஒட்டுங்க. இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற மோல்டை விட எக்ஸ்ட்ரா சைஸ்க்கு போயிடும். இதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த பேப்பரோட ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் வந்து நமக்கு வெளியில் தெரியும்.
அதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கின்னுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலரை வந்து அந்த வெள்ளை கலர் ஓரங்களில் கொடுத்து அதை மறைக்கிறோம். இப்போது நமக்கு தேவையான அந்த மாஸ்க் வந்து தயாராகிடுச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது மாதிரி நம்மளுடைய வீட்டு சுவர்கள்லையும் இந்த மாஸ்கை நம்ம வந்து டெக்கரேட்டாக வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.